ஹாய், வணக்கம். எஸ்எஸ் மியூசிக்கல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை பொடி தாங்க. முருங்கைக்கீரையில் எப்படி பொடி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த பொடியை பயன்படுத்தி நம்ம இட்லி தோசை சாதத்துக்கு சாப்பிட்லாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். முருங்கை இலையை வந்து காய வச்சது ஒரு 4 கைப்பிடி வேணுங்க. துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, எள் 2 ஸ்பூன், புளி சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 15. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதை கம்மிப்படுத்திக்கோங்க. மிளகு 2 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. நம்ம உப்பையும் கடைசியாக வறுத்து கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. தேவையான அளவு உப்பை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது, தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். முருங்கை இலையை மட்டும் வறுத்து தனியாக வச்சிடணும். மீதி எல்லாத்தையும் வறுத்து ஒன்றா போட்டுக்கலாம். முருங்கை இலையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை எப்படி காய வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம முருங்கை இலையை உருவிட்டு இந்த மாதிரி வெள்ளை துணியில் போட்டு வீட்டுக்குள்ளே நிழலில் காய வைக்கணும். பாருங்கள், நிழலில் காய வைக்கணும். நம்ம வெயிலில் காய வச்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நிழலில் காய வைக்கணும். ஒரு 2 நாள் காஞ்சால் போதும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள் எல்லாம் தனித்தனியாக வறுத்து அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கணும். பார்த்திங்களா, எள், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பெருங்காயம், மிளகாய், அதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வறுக்கும் போது மட்டும் தனித்தனியாக வறுத்துட்டு போடுறப்ப எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். கீரையை மட்டும் தனியாக வச்சுக்கணும். நான் இதில் மிளகாய்க்கும் பூண்டுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துருக்கேன். மீதியெல்லாம் எண்ணெய் இல்லாமல் வறுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம தனித்தனியாக வச்சுக்கணும், தனித்தனியாக அரைச்சிக்கணும். இந்த வறுத்து வச்ச பொருளை தனியாகவும் முருங்கைக்கீரையை தனியாகவும் நம்ம அரைச்சிக்கணும். நம்ம வறுத்ததுக்கப்புறம் இருக்கிற கீரை எப்படி இருக்கும், நம்ம இதை தனியாக அரைச்சா பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சதை அரைச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கணும். மிக்ஸ் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்டியான பொடி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. முயற்சி பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.